வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை சோப கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஏப்ரல் மாதம் மூன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று யாருக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் மீனத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் கன்னியில் கேதுவம் கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும்பொழுது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாரு செவ்வாய் பகவான் சூப்பராகவே இருக்காருங்க அதாவது லாபம் என்றாலே முக்கியமான ஒரு இது எல்லாத்துக்கும் எதை கடைசியாக பார்க்குறோம் உன்னால் எனக்கு என்ன லாபம் போது அந்த லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக பண வரவுக்கு சந்தேகமே இல்லைங்க நல்ல ஒரு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அந்த சந்திரன் அது சுக்கர பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்சி சுக்கரனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ரொம்ப விசேஷம் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறச்சா அவரும் வந்து உத்திராடம் மற்றும் முக்கியமான இது அதாவது திருவோண நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு நல்ல விசேஷம்னு சொல்லலாம் நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பயணங்கள் வெற்றி தரும் பொதுவாகவே இன்று செய்யக்கூடிய பயணங்கள் எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக வெற்றிகரமாக அமையும் இன்றைய நாள் மிக அமையும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் உங்களுடைய அதாவது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் சனி செவ்வாய் இவங்களுடைய சேர்க்கைகள்லாம் மிக சிறப்பான ஒரு பலனை தருகிறது புதிய தொழில் துவங்குவீர்கள் இன்றைய தினத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்குறச்சா இந்த நட்சத்திரம் சொன்னால் இல்லைங்களா ரோஹிணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் புதிய தொழில் துவங்கலாம் புதிய சுபகாரியங்களை மேற்கொள்ளலாம் எல்லா விஷயத்துலேயும் சிறப்பாகவே இருக்குது ஆனால் இந்த ரோஹிணி மற்றும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராசமம் இருக்கறனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள் தேவையற்ற அவமானங்கள் கெட்ட பெயர்கள் வருவதற்குண்டான நாளாக உள்ளதால் இன்று இறைவனை மட்டும் பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன பகவான் அவர் தொழிற்சாணத்தில் தாங்க இருக்காரு மற்றும் இன்று சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்குறா மிக உத்திராணம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் போயிருக்கிறதுனால மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை என உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு மற்ற இரு நட்சத்திரங்களான திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளலாம் இன்று உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழிலில் இருக்கிறனால நிச்சயமாக தாயால் தங்களுக்கு லாபங்கள் உண்டு தாயாரால் உங்களுக்கு பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் அது தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் சம சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் திருமணமாகாத கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது திடீர் ஒரு பதவி உயர்வு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறுதல் சொல்லுவாங்க இல்லையா எப்படி தான் அந்த அளவுக்கு வந்த அப்படின்ற அளவுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு நடக்கும் அது நல்ல ஒரு நிலையை தரக்கூடிய சூழல் உண்டு இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களிலும் மேன்மை உண்டாகும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு நல்ல பிரணையை தருகிறது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்தாலும் மற்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை இடித்தரும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவரும் மிக அருமையாகவே உள்ளாருங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க அதனால் நிச்சயமாக தேவைக்கேற்ற படம் வந்து கொண்டே தாங்க இருக்கும் இன்று நீங்கள் அதாவது சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபரை சந்திப்பீர்கள் மேன்மைகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சம சப்தமஸ்தானத்துல தொடர்ந்து விட்டிருப்பது மிக விசேஷம் இன்று சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பதவி உயர்வு திடீர் பொறுப்புகள் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மகிழ்வான ஒரு தருணங்களாக அமைகிறது இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் புதிய புதிய ஆர்டர்கள் வந்து குவியக்கூடிய ஒரு நிலையும் உண்டு இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைத்து ஒரு பூச்சி மூச்சினையும் வந்து விடக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாளில் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையை நிக நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருங்க அதை பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க மற்றும் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக அருமையாக சம சப்தம சமசப்தமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய ராசியை நோக்குவதால் உங்களுக்கு ஒரு உத்வேகம் நிகழும் ஒரு உற்சாகம் பிறக்கும் நல்ல ஒரு உடல் புலிவும் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாளில் ஆன்மீக பயணங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பலன் தரும் இன்று உங்களுக்கு அதாவது பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கிரஜயராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அரு செவ்வாய் பகவான் அவர் மிக அருமையாகவே அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் தாங்க இருக்கார் இருப்பினும் ஒன்று கூடிய அந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு அந்த அம்மாவை பத்தின கவலைகள் வந்து போகும் உடல்நலம் சரியாக இருக்கக்கூடிய அம்மாவின் உடல்நலையை பாதுகாத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் இதனால வந்து உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் ஷேர் மார்க்கெட்ல கூட நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் ரொம்ப அருமையாகவே விற்றிருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்துல உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் இழந்த மதிப்பை மீண்ட மீட்டக்கூடிய ஒரு நி நிலை உண்டு மற்றும் வந்து இழந்த பணத்தை அதாவது அதனை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுகிறது இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்லுவாங்க அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடிய வழி உங்களுக்கு பிறக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் வெளிநாடு வெளிநாட்டுக்கு கூட செல்வீர்கள் ஒரு அது சுற்றுலாவாக இருக்கலாம் அல்லது வந்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரு பிஆர் அதுக்கு மேலே அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வீர்கள் நல்ல ஒரு வருவாய்க்கு உண்டான அது இன்சென்டிவ் போனஸ் நிறைய விஷயங்கள் தங்களுக்கு நிகழப்போகிறது உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல்விதங்களிலும் நன்மைகள் நிகழும் உங்களுடைய குழந்தை ஸ்தானம் என்ற அதிபதியெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே உள்ளதால் பிள்ளைகளை பற்றின கவலைகள் தீரும் இன்றைய தினத்தில் தாயாரின் உடல் உடல்நலனை கொஞ்சம் கவனிப்பது மிக நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்க கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அதுவும் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பது உடன் உடன் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுக்கரன் மற்றும் சனி பகவான் இவங்க காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவுக்கு உண்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்கள் ராசிலேயே சந்திப்பதால் பல்வேறு விதமான விஷயங்களை எதிர்கொள்வீர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வரக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார் தனஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருப்பதால் தான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ ஏழரசனி வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க ஒரு பண்ணுறீங்கன்னா பண்றீங்கன்னா இது முக்கியமான ஒரு காரணம் குரு பகவானுடைய அருள்தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் தருகிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லலாம் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் வியாபார சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் ஒரு சிலர் வந்து நிச்சயமாக வேலைக்கு சென்று வரக்கூடியவோ அல்லது வந்து சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலையோ உண்டாகும் இன்று தமது நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் உண்டாகும் இன்று நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்